பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியே கடவுளின் நாமத்தினாலே ஆமீன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நேற்று நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த ஆராதனைக்கு வரவேற்கின்றேன். இந்த மூன்றாம் ஞாயிறு ஜூலை மாதத்திலே நாம் அனைவரும் ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வர அவர் கொடுத்திருக்க அவருடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக நம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளில் இருக்கிறவர்கள் விசேஷமாக நீங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி கொள்ளுங்க, ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. இந்த ஆராதனை பங்கு கொள்ள உங்களை அழைக்கின்றேன். நம் அனைவரும் தலை தாழ்த்தி இந்த ஆராதனை துவங்கு வண்ணமாய் ஜெபிப்போம், ஜபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படி சன்னிதானத்திலே நாங்கள் வருவதை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த மன மகிழ்ச்சி நாளிலே நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்துகிற கடவுளாக இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலே எங்கள் ஒவ்வொரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய ஜீவனுள்ள பிரசனத்தை உணர்ந்தவர்களாக எங்களை நீர் ஆட்கொள்ளும்படியாக கேட்கிறோம். உம்முடைய தெய்வீக சமாதானத்தை எங்களுக்கு தாரும். சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதியும். இந்த ஆராதனையின் துவக்கத்திலிருந்து முடிய வரலே உம்முடைய மேலான கிருபைகளால் நிரப்பி எங்களை வழிநடத்த வேண்டுமாய். இயேசுவின் நேற்று நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆராதனை தோங்கோண்டமாக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்க துதிக்க கீர்த்தனைகளே, எட்டாம் கீர்த்தனை நாம் எல்லோரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே என்ற பாடல். செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீ நடி பணிந்தே. செய்யனின் செம்பாதம் சேவிக்க யுவேளை ஐயா நீ நடி பணிந்தே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. சிற்றின்பமும் மேற்கொள்ளும் நாச ஏக்கம் தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தாக்கி தடுமாறி தயங்கிடும் விளையில் தூக்கி தற்காத்தருள்வார். தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே. எந்தாய் துணிவே நொயான் குந்தி கமலமம் பூமாலை கோத்துனின் பொற்பாதம் பிடித்து கொள்வே. குந்தி கமலமம் பூமாலை கோத்துனின் பொற்பாதம் பிடித்து கொள்வே. தெய்வன்பின் வெள்ளமே, திருவருள் தோற்றமே, மெய்மனதானந்தமே.
இதயத்தில் பல வேளை பலமின்றி தேவே தவறிடினும் கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாயாவும் பொறுத்தனதா கூவி விழித்து தன் மார்போடனை தன் வாயாவும் பொறுத்தனதா தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே பற்று ஆவலாய் நின் தீரு பூசை பீடம் படைத்தே மோசவழிதனை முற்று மகற்றியன் நேசனே நினை தொழுவே மோசவழிதனை முற்று மகற்றியன் நேசனே நினை தொழுவே தெய்வன்பின் வெள்ளமே திருவருள் தோற்றமே மெய்மானதானந்தமே ஜபம் செய்வோம். ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம், ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவரை கனப்படுத்துவோம். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இலவசமான வாய்ப்பிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஆராய்ந்து பார்க்க, தேவன் செய்த சகல நன்மைகளை எண்ணி பார்க்க இந்த நேரத்தில் எடுத்துக்கொள்வோம். இந்த கடந்து போன மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்திருக்கின்றார். அந்த நன்மைகளை எண்ணி பார்க்க அவர் கொடுத்திருக்க சுவாசத்திற்காக நன்றி செலுத்துவோம். அவர் கொடுத்திருக்கிற ஜீவனுக்காக நன்றி செலுத்துவோம். அவர் செய்த சகல நன்மைகளை எண்ணி ஸ்தோத்தரிப்போம். எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியங்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசேஷமாக சரீர பலவீனங்களோடு எத்தனையோ பேருக்கு ஆண்டவர் பலவீனத்தோடு இருக்கிறவங்களுக்கு பலன் தந்தார். சரீர சுகவீனங்களில் இந்த சுகம் பெற கிருபை தந்தார். மனநிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மனநிலையே சமாதானத்தை கூறினார். பெரிய இழப்பு குடும்பத்தில் சந்தித்தவர்களுக்கு ஆறுதலை கூறினார். பண கஷ்டத்தில் இருக்கிறவர்களுக்கு அவர் போதுமானவராய், நம்முடைய அனுதின தேவைகளை சந்தித்தவராய் இருந்ததற்காய் அன்றைக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரின் நாமத்தை நாம் போற்றுவோம், ஆண்டவரை ஸ்துதிப்போம், ஆண்டவருக்கு நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய நன்றிகளை படைப்போம். அவர் செய்த செயல்கள் மேலானது, எண்ணி பார்க்க முடியாத அளவில் அநேக நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கின்றார். நம் பிழைத்திருப்பது ஆண்டவருடைய சுத்த கிருபை. அதை எண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அமைதியாக ஒரு சில நிமிடங்கள் அவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீ செய்த செயல்களை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எத்தனையோ நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தீர் சுவாமி. எங்களை பிழைத்து வைத்திருக்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற சுகம் பலன் ஜீவனுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருக்காங்க ஆண்டவரே, ஒரு சுவாசத்தை சுவாசிக்க முடியாத அளவில் இருக்காங்க சுவாமி. பண கஷ்டத்தோடு ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாமல் வீடுகளிலே தங்கியிருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டவர கதவை, எத்தனையோ விதமான சூழ்நிலை மத்தியில் மக்கள் தவிக்கும் பொழுது எங்களை மாத்திரம் மீட்டெடுத்திருக்கிறீரே, எங்களை பத்திரமாக வீடுகளில் அடைக்கலம் புகுந்து வைத்திருக்கின்றீரே. உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி, உம்முடைய பலனுக்காய் நன்றி கத்தாவே. இந்த கால வேளையிலே நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி. உமை உயர்த்தி பிடிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்துருக்கிற நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமாக சரீர சுகவீனங்களோடு இருந்தவர்களுக்கு சுகம் கொடுத்தீரே நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய இழப்பை சந்தித்தவர்களுக்கு ஆண்டவரே ஆறுதலை கூறி உம்முடைய அந்த காலியான இடத்தை நீர் நிரப்பியிருக்கிறீரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். பண கஷ்டத்தோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரே, பண ஆண்டவரே வேலை இல்லாமல் வேலை இழந்து போனவர்களை குறித்து யோசிக்கிறோம். ஆமாண்டவரே அந்த வேலைகள் கிடைக்கும்படியாக செய்த உதவிகளுக்காய் நன்றி. ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரே
பொருளாதார ரீதியிலே பாதிக்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையிலே சுவாமி நீரோ அனுதினமும் அவங்களுடைய அனுதின தேவைகளை சந்தித்திரே அமை ஸ்தோத்திரிக்கிறோம். கத்தாவே, நாங்கள் எப்படியாய் அமை ஸ்தோத்திரிக்க முடியும்? எங்களுடைய வாயின் வார்த்தைகள் போதாது சுவாமி. அவ்வளவா எங்களை நேசித்து, அவ்வளவா எங்களை ஆண்டவரே இப்படி கிருபையினாலும் நன்மையினாலும் முடிசூட்டி, இப்படி இறக்குங்கிடனால் எங்களை நிரப்பி, எங்களை வழிநடத்தி வருவதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த காலை பொழுதில் எங்களுடைய எல்லா காரியங்களையும் நீர் கவனித்தீர், அதற்காக நன்றி. விசேஷமாய் பிள்ளைகள் ஆண்டவரே குழந்தை பெற்றெடுக்கும்படியான கிருபைகளை பெற்றோருக்கு தந்தீர். ஆண்டவரே பெற்றெடுத்த தாய்மார்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தை நீ தந்திருக்கிறீ, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே வளர்க்கும்படியாக பெற்றோருக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி. வாலிப பிள்ளைகளையும் உடைய கரங்களை கொடுக்குறோம், அவர்களுக்கும் படிக்கக்கூடிய ஞானத்தையும் விவேகத்தையும் தந்தீர், அதற்காக நன்றி. ஆண்டவரே ஆன்லைனில் படிக்க எங்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஞானத்தை கொடுத்து வருவதற்காக நன்றி. ஆசிரியர்களுக்காக, ஸ்கூல்கள் இன்ஸ்டிடியூஷன்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களை ஆசிரியம் பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பின் வரன்களை தாரோம், ஞாபக சக்தி தாரோம், திறமைகளை தாரோம். இன்னும் அதிகமாக இந்த லாக்டவுன் காலங்களிலே சுவாமி அவங்க அப்படியாக தங்களுடைய நேரங்களை வீணாக கழிக்காதபடி ஆண்டவரே இன்னும் சிறப்பாய் படிக்க உற்சாகத்தை தாரும், மனநிலை எந்த பாதிப்பும் இல்லாமல் அவங்களை பாதுகாத்து கொள்ளும். கத்தாவே விசேஷமாக வாலிப பிள்ளைகள் வேலைக்காக அவங்க தேடும் பொழுது அந்த வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தும் சுவாமி. கத்தாவே அவங்களுக்கு ஏற்ற வருமானம் குடும்பத்துக்கு கிடைக்க, அந்த குடும்பத்துக்கு தேவையுள்ள காரியங்களெல்லாம் சந்திக்கப்பட எந்த குறையில்லாமல் நிறைவாக நடத்தும் கத்தாவே. இந்த வேலையிலே உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலும் கூட எங்களை விண்ணப்பங்கள் வேண்டுதல்களை உடைய கரங்களை கொண்டு வருகிறோம். ஒவ்வொன்றையும் உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இம்மட்டுமா எங்களை நடத்தின கடவுள், இன்னும் மீதியான நாட்களிலும் காலங்களிலும் எங்களை வழிநடத்த வல்லவர். எந்த விதமான சேதம் எங்களுக்கு வராதபடி உடைய ரத்த குட்டிகளாக மூடி மறத்துக்கொள்ளும். இந்த கால பொழுதில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் குற்றங்கள், குறைவுகள், பாவங்கள், தகுதியற்ற நிலைகள் ஒருவேளை எங்களுக்கு இருக்குமானால் அது எல்லாவற்றையும் தயவாய் மன்னியும், எங்களை தகுதிப்படுத்தும், எங்களை நிலைநிறுத்தும், எங்கள் பாவ அழுக்கை நீக்கி எங்களை சுத்திகரியும் சுவாமி. இந்த மன்னிக்கக்கூடிய மன்னிப்பின் கிருபை எங்களுக்கு தாரும். நாங்கள் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது எங்களை எங்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியும் சுவாமி. அன்றைய உங்களுடைய தயவுள்ள கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா. இந்த கால வேளையில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீர் பொறுப்படுத்திக்கொள்ளும் ஆண்டவரே. எல்லா துதி கன மைமேவுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவுள்ள பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணித்த வண்ணமாய் இந்த வேளையிலே ஆண்டுடைய திருவசனங்களை வாசிக்க கேட்கப் போகிறோம். அந்த திருவசனங்கள் நம்மோடு பேசும்படியாக வாசிக்கிறவர்கள் தெளிவாக வாசிக்கும் பொழுது அந்த வசனங்கள் நம்முடைய உள்ளத்தை விதைக்கப்படுகிற விதைகளாய் காணப்படட்டும். ஒவ்வொரு வேத வாசிப்பை முடிந்த பிறகு ஆண்டவருக்கு நாம் அந்த வசனங்கள் நம்ம உள்ளத்திலே வேரூன்றி வளரக்கூடியதாய் காணப்பட நம்மை ஆயத்தத்தோடு நம்முடைய உள்ளங்களை வைத்துக் கொள்வோம். நம்முடைய செவிகளை திறந்து கொள்வோம். நம்முடைய ஆண்டுடைய வசனங்களை நாம் கேட்கும்படியான மனதை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். இப்பொழுது முதலாம் வேத பாடம் பழைய ஏற்பாட்டு பாகம் வாசிக்கப்படும். தொடர்ந்து நிருப பாடம், அதுக்கு பிறகாக சுவிசேஷ பாடம் வாசிக்க கேட்போம். இந்த மூன்று வேத பகுதிகள் இப்பொழுது வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் ஏசியா எழுதின ஏசியா 60 வசனங்கள் 15 தொடங்கி 22 முடிய வாசிக்க கேட்போமாக. நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாய் இருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முளைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். நான் வெண்கலத்திற்கு பதிலாக பொன்னையும் இரும்புக்கு பதிலாக வெள்ளியையும் மரங்களுக்கு பதிலாக வெண்கலத்தையும் கற்களுக்கு பதிலாக இரும்பையும் வரப்பண்ணி உன் காணிக்கைகளை சமாதானமுள்ளவர்களும் உன் தண்டனக்காரரை நீதி உள்ளவர்களும் ஆக்குவேன். இனி கொடுமை உன் தேசத்திலும்
அழியும் நாசமும் உன் எல்லைகளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். இனி சூரியன் உனக்கு பதில் பகலிலே வெளிச்சமாகவும் வெளிச்சமாயிராமலும் சந்திரன் தன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் ஜனங்கள் யாவரும் நீதிகளும் என்றென்றைக்கும் பூமியை சுகந்தரம் குடிகளும் நான் நடந்த நட்ட கிளைகளும் நான் மகிமைப்படும்படி என் கரங்களின் கிரியைகளிலுமாய் இருப்பார்கள். சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்றார் என்பதை. அப்போஸ்தல் ஆகிய பவுல் எபிசேர்கேதன் இருபம் ஐந்தாம் அதிகாரம் 1-9 வாசிக்கப்படுவோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுவராகிய கிறிஸ்து நமக்கு தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாக காணிக்காகவும் வழியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு குறுது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடியே வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தங்களும் பொருளாசைகளும் ஆகிய இவைகளில் பேர் முதலாய் உங்களுக்குள் சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியினமும் பேச்சியும் பரியாசமும் தகாதவைகளை ஸ்தோத்திரத்து செய்ததால் தகும். விபச்சாராவது அசுத்தமாவது விக்கிர ஆராதனைக்காரனாக பொருள் ஆசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்தின் ராஜ்யத்தில் சுதந்திரம் அடையவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்கள். இப்படிப்பட்டவைகளின் மித்தமாக கீழ்ப்படிமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கு நீ வருவதால் ஒருவனும் உங்களில் வீண் வார்த்தைகளினால் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். அவர்களுக்கு பங்காளியாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாக இருந்தீர்கள், இப்போது கர்த்தருக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கவும். ஆமீன். வாசிக்க வேண்ட வேதபாடம் 2 வாசிக்கும். சுவிசேஷம் 5 வசனங்கள் 11-16 வாசிக்க கேட்போம். நீங்கள் பூமிக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள், உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் அதுவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொடுத்து மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டில் மேல் வைப்பார்கள். அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளைக் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படுவது. வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்து முடிக்கலாயிற்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஏற்ற நாமத்திலே உங்களை ஒவ்வொரு வாழ்த்தி இந்த நாளுக்குரிய செய்திக்குள்ளாய் உங்களை வழிநடத்த விரும்புகின்றேன். மிக சிறப்பாக அநேக புத்தகங்களை எழுதின திறமை நிறைந்த ஒரு போதகரை பற்றி உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். டாக்டர் ஜான் மேக்ஸ்வெல் என்பவர் மிக சிறப்பாக அநேக புத்தகங்களை எழுதினவர். விசேஷமாக ஒரு ட்ரைனிங் மேனுவல், ஒரு புத்தகத்தை பயிற்சிக்காக, புத்தகத்தை தலைவர்களுக்காக, விசேஷமாய் தலைவர்களை பயிற்சிக்கும்படியான ஒரு புத்தகம். அதனுடைய பெயர் லீட் டுடே. அந்த புத்தகத்தை எழுதும்போது அதில் ஒரு நோக்கத்தோடு எழுதினார். யாருக்காக என்றால், சிறப்பான குண நிறைந்த தலைவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுப்பது என்று சொல்லி, ஐடென்டிஃபைங் அ குவாலிட்டிஸ் ஆஃப் அ குட் லீடர். ஒவ்வொரு சிறப்பான ஒரு தலைவர் தலைவிக்கு
இருக்கின்ற குணாதிசயங்களை பற்றி எப்படியாக கண்டுபிடிப்பது என்பதை அவர்கள் எழுதினார்கள். அது முக்கியமாக யாருக்காக எழுதினார்கள்? யார் அவருடைய ஜனக்கூட்டம்னா வாலிப பிள்ளைகள், டீனேஜர்ஸ், வயது 12 19 வயது உள்ளவர்களுக்காக இந்த சிறப்பான புத்தகத்தை எழுதி அதில் மிக சிறப்பாக 15 பாகங்களாக அந்த எழுத்து எழுதப்பட்டது. அந்த புத்தகத்தில் விசேஷித்த கருத்து முதலாவதாக அந்த முதல் அதிகாரத்தை குறித்து நான் பார்ப்போம்னா அது வந்து கொடுத்த தலைப்பு இன்ஃப்ளூயன்ஸ், அப்படியானால் செல்வாக்கு. ஒரு மனிதனுடைய செல்வாக்கு எப்படியா இருக்குது என்று சொல்லி அவர் எழுததை பார்க்குறோம். வாட் இஸ் அவர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய செல்வாக்கு எப்படியா இருக்கிறது என்பதை குறித்து அவர் எழுதுகிறார். ஒருவேளை நம்முடைய இந்திய அதாவது ஜனத்தொகை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் 65% 35 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், இந்தியா வந்து ஒரு இளமையான ஒரு தேசம். இப்போ நம்முடைய வாலிப பிள்ளைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு தேசமாக நம்முடைய தேசம் இருப்பதை பார்க்குறோம். அப்படியான நம்முடைய திருச்சபையில் நம்முடைய சமுதாயத்தில் இருக்க வேண்டிய வாலிப பிள்ளைகளை எப்படியாக ஒரு சிறப்பான தலைவனாக தலைவியாக உருவாக்க வேண்டும், அவருடைய செல்வாக்கு எப்படியாக இருக்கும், இந்த நாட்கள் மிக மிக முக்கியமான நாட்கள். ஏன்னா இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டுடைய செல்வாக்கை நாம் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஒரு உதாரணமாக 2 வாலிப பிள்ளைகளை குறித்து இந்த காலவெளியில் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகின்றேன். நம் முழுமையாக ஆண்டுடைய செய்திக்கு போகும் முன்பாக இந்த நாளில் நாம் பார்க்க வேண்டிய 2 வாலிப பிள்ளைகளை உங்கள் மத்தியில் வைக்கிறாங்க. 2 பேரும் ஒரே ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவங்க. தே ஆர் த போத் ஃப்ரம் த சேம் ஃபேமிலி, ஒரே தகப்பனுக்கு பிறந்த பிள்ளைகள். ஆனால் 2 தாய்மார்களுக்கு பெற்ற பிள்ளைகள். ஒருவர் யாக்கோபுடைய பிள்ளைகளை தான் நான் சொல்லுகிறேன். ஸோ ஜேக்கப் ஹேட் 2 வைஃப்ஸ் அண்ட் லேயா அண்ட் ரேச்சல். லேயாலும் ராகேலும் 2 மனைவிமார் தனக்கு. அந்த மூத்த மனைவிக்கு பெற்றெடுத்தவள் தீனாள். 2வதாக நாம் பார்ப்போம் என்றால் யாரை பற்றி பார்க்கணும்னா 2வது மனைவியாகிய ராகேலுக்கு பெற்றவன் யோசேப்பு. இந்த 2 பேருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்ப்போம் என்றால் மிக மிக முக்கியமான ஒரு உதாரணம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் தனக்கு பெத்தேலுக்கு போன் யாக்கோபுட்டு சொல்கிறார். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், சீகம் என்ற பட்டணத்துக்குள்ளாக அவன் நின்று விடுகிறான். ஆனால் அவன் யோசிக்கல, தன்னுடைய நான் தங்கியிருக்கிற இடம் தன்னுடைய குடும்பத்திற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னு சொல்லி, ஒரு ஆபத்து ஏற்படுத்தும் நம்ம யோசிக்கவே இல்லை. அவன் யோசித்தான் இந்த இடத்துல நல்லா இருக்கு, அங்கே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. நிறைய வேளை பெற்றோர்கள் செய்கிற தவறுனால பிள்ளைகள் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கு இந்த பட்டணத்தில் அவன் தங்கியிருக்கும் பொழுது இங்கே என்ன நடக்குதுன்னு, அங்கே இருக்கிற சுற்றுப்புற சூழ்நிலையில் அவங்க இருக்கிற ஜனத்தொகைகள், ஜனங்களை பார்க்கும் பொழுது கானானியர்கள் தங்கியிருந்த இடம், கானானிய அந்நிய ஜனங்கள், அவர்கள் மத்தியில் அநேக அந்நிய பழக்க வழக்கங்கள், மற்ற இது கடவுள்களை வணங்கினவர்கள், விசேஷமாக அவர்கள் மத்தியில் ஒரு வைராக்கியம் நிறைந்த மக்கள், ஒரு சாதாரண ஒரு மக்கள் அல்ல. ஆனால் யாக்கோபு அதை யோசிக்கலை, அதை சிந்திக்கலை. இவ்வளோ பிள்ளைங்க, தனக்கு 12 பிள்ளைங்க இருக்காங்க, அந்த 12 பிள்ளைகளையும் அவங்களுடைய குடும்பங்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அவர் பத்திரமான இடத்துல இருந்திருக்கணும். எனிவே இப்போ நடந்து பெற்ற காரியங்களை பார்ப்போம். தீனாள், தன்னுடைய வாலிப மகளாகிய தீனாள், லேயாளுக்கு பெற்ற பெண், அவள் செய்த தவறுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதான தவறு என்ன, அவள் என்ன செய்கிறா, வேவு பார்க்க போகிறா, ஊரை சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஊர் சுற்ற போகிறா. ஏன்னா வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஆதியாகவும் 34 முதலாம் வசனத்தில் பார்க்கும்போது அவளுக்குள்ள ஒரு வாஞ்ச என்ன, இந்த ஊரில் என்ன தான் இருக்குது, போய் ரவுண்ட் அடிச்சு வரலாம். இன்றைக்கி நிறைய பசங்க சுற்றுறாங்க இல்லையா, வாலி பசங்க, எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோம் அவளுக்கே தெரியாது, ஆனால் போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவதை பார்க்கும். இவன் என்ன பண்ணுறா, இவன் போவதனால அந்த சீகேமுடைய ஆரோருடைய மகன் ஆகிய சீகாம் தன்னை வசப்படுத்தி அவன் தன்னை கெடுத்து விடுகிறான். அது மாத்திரமல்ல, அவன் நல்ல எண்ணத்தோடு அவன் யோசிக்கவே இல்லை, அவளை கஷ்டப்படுத்தி அவனை. அப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ரேப் கேசஸ் நிறையா நடந்து கொண்டிருக்கு உலகத்தில். ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு காரியமாக அவர்களுக்கு அந்த காணனியருக்கு, எல்லா பெண்களையும் யார் பார்த்தாலும் உடனே அவங்கள ஏன்னா உபயோகித்து விட வேண்டும், அதுதான் அவங்களுடைய எண்ணம்.
ஆனால் அவள் யார் என்று யாருடைய மக என்பதை அவளும் யோசிக்கல. அவளும் தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டுமே நான் பத்திரமாக இருக்கணும்னு யோசிக்காமல் அவள் போன தவறு. மூன்றாவது தவறு பார்த்திங்கன்னா, அவளால் என்ன ஆயிடுச்சு, முழு இஸ்ரவேலுடைய குடும்பமே தன்னுடைய வாசனை கெட்டு போயிடுச்சு. யோசித்து பாருங்கள், ஒரு பெண் கெட்டு போயிட்டாருனா அந்த குடும்பத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த சமுதாயத்துக்கு மாத்திரம் இல்லை, அந்த சந்ததிக்கே ஒரு அவமானத்தின் சின்னமாக ஆயிடுது. அப்போது அவளை கெடுத்து விடுகிறான், பலி உரத்தி கெடுத்து விடுவதை பார்க்குறோம். அதோடு சேர்ந்து என்ன பண்ணுறோம், அவங்களுடைய அண்ணன்மாருக்கு கோபம் வந்து விடுகிறது. சிமியோனும் இது லேவியும் ரெண்டு பேரும் கொழுந்து விட்டு எரிகிற எரிமலையெல்லாம் மாறிடுறாங்க. ஏன்னா தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு சேதம் வந்துருச்சுன்னு சொல்லி கோபத்தோடு எழும்புறாங்க. எப்படியாவது எப்படி எங்களுடைய தங்கச்சி அவங்க கஷ்டப்படுத்தி இருக்க முடியும், எப்படியாக அவன் செய்துட்டான்னு சொல்லி ஒரு வைராக்கியம் தனக்குள்ளாய் வந்து விடுகிறது. ஸோ அடுத்த தவறு என்ன நடக்குதுன்னா, தன்னுடைய குடும்பத்திற்கு கெட்ட பேர் வந்துருச்சு, அது அவருடைய குடும்பத்திற்கே ஒரு தவறான ஒரு நிலை வந்துருச்சேன்னு சொல்லி அவங்க ரொம்ப வேதனைப்படுவதை மாத்திரமில்லை, எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லி யோசிப்பதை பார்க்கும். ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது, அந்த சிகேமுடைய தகப்பனாரை அவன் அனுப்பி விடுறான். அந்த பெண் எனக்கு வேணும், அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும், அந்த பெண்ணோட நான் வாழணும்னு சொல்லி வேகமாக வருவதை பார்க்கணும். எங்களை அவங்க வந்து இப்போ பேச தொடங்குறாங்க, என்ன எங்களுடைய பெண்களை நீங்கள் கொள்ளலாம், நாம் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம், எங்களோட நீங்கள் எல்லா விதமான ட்ரேட் பண்ணிக்கலாம், விற்பனை வியாபாரங்களை பண்ணிக்கொள்ளலாம், எங்களுடைய பிள்ளைகளை பெண் பிள்ளைங்களை திருமணம் பண்ணிக்கொள்ளலாம்னு சொல்லி ஒரு பெரிய சமாதானத்துக்கு அடையாளமாக வருவதை குறித்து பார்க்கணும். அங்கே யாக்கோபு அதை பற்றி எதுவுமே பேசுவதே இல்லை. குடும்ப தலைவனாக இருக்கும் பொழுது எச்சரித்திருக்கணும், அதே நேரத்தில் பெண்ணை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ளணும். கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சீமோனும் லேவியும் இரண்டு பேரும் எழும்பி இந்த பசங்களை எப்படியாவது அவங்கள தண்டிக்கணும் அல்லது அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த ரெண்டு பேருக்கும் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் விருத்த சேதனம் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தோடு சேர்த்துக்கோங்கள அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்கள் எல்லாரையும் சேர்த்து விருத்த சேதத்துக்காக ஆயத்தப்படுவதை பார்க்குறோம். கடைசியில் அவங்களுக்கு நோவு வந்துட்டு அவங்க எல்லாரையும் கஷ்டமாக இருக்கும் பொழுது இவர்கள் இருவருமாக இணைந்து அங்கே போய் அவங்கள எல்லாரையும் முறியடித்து சாகடிச்சிட்றாங்க. முற்றிலுமாக அந்த முழு ஜனக்கூட்டமே அழிக்கப்படுவதை பார்க்குறோம். அங்கே பெண்களும் குழந்தைகளும் அடிமைகளாக கொண்டு வருவதை பார்க்குறோம். அவங்கள்ட்ட இருந்த எல்லா சொத்து சுகம் எல்லாவற்றையும் அழித்து அவங்க அபகரித்து கொண்டு வந்து விடுகிறார்கள். ஸோ பழி வாங்கும் படலமாக மாறிவிடுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் விருத்த சேதனம் பண்ணுகிற ஒரு காரியத்தை அந்த அந்நிய ஜனங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தது ஆண்டருடைய உடன்படிக்கைக்கு எதிரான ஒரு காரியம், ஆண்டவருக்கு உடன்படிக்கையே கீழ்த்தரமாக நடத்தின ஒரு டிஸ்கிரேஸாக அது காணப்பட்டதை பார்க்குறோம். ஆண்டருக்கு முன்பாக அது ஒரு மிக மிக பெரிய ஒரு தவறாக இருந்ததுனால அவங்க இரண்டு சந்ததியும் தள்ளப்பட்டவர்களாக சிதறப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் லேவியை ஆண்டவர் மீட்டெடுக்கிறார், ஆனால் சிமியோனுடைய குடும்பத்தினரை அழித்து போடுவதை பார்க்குறோம். என்ன காரணம், அவங்க செய்த தவறு, அவங்க எடுத்த தீர்மானங்கள் தவறான தீர்மானங்கள். அப்போது அப்பேற்பட்ட காரியங்கள் நடைபெறாதபடிக்கு நம்முடைய பிள்ளைகளை பத்திரமாய் பாதுங்கள். பெரிய ஒரு பாடம் இந்த நாளில், வாட் இஸ் யுவர் இன்ஃப்ளூயன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி இன் யுவர் கம்யூனிட்டி. அதே வேளையில் யோசேப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது இவனும் 17 வயது உள்ளவனாக இருக்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலும் கூட தோங்கும் பொழுது வாலிப வயசு 17 வயசில் துணிகரமாக இருக்கிறான், நிறைய சொப்பனம் காணுவான், நிறைய தரிசனங்களை காணுவான். ஆண்டவர் அவனுக்கு அதை குறித்த அர்த்தத்தை சொல்லக்கூடிய திறமையும் அவனுக்கு கொடுத்தாரு. ஓவர் கான்ஃபிடென்ஸ் அவனுக்கு. அப்போ நான் தான் ரொம்ப தனக்கு தன்னுடைய நிலை ரொம்ப முக்கியம், தான் அப்பாவுடைய விசேஷத்த மகன் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப தன்னையே மேன்மைப்படுத்தி கொள்வதை பார்க்குறோம். தன்னுடைய தாய் செத்த பிறகு தன்னுடைய தகப்பன் அவனுக்கு அதிகமான செல்லம் கொடுத்து வளர்த்து வருவதை பார்க்குறோம். ஆனால் அதே வேளையில் அவன் ஆண்டுடைய கிருபை தன்னோடு இருந்துச்சு. அந்த வாலிப வயதில் அவனுக்கு முழுமையான ஒரு கான்ஃபிடென்ஸ், ஒரு மனநிலையில் மிக உறுதியான மனநிலை அவனுக்கு இருந்தது. ஆனால் அதே நேரத்தில் அவன் ஒரு பணிவாக எல்லோரோடும் பணிவாக போவதும் எல்லோருக்கும் உதவி செய்வதும் அப்படியாக இருந்ததுனால தன்னுடைய சொந்த அண்ணன்மாரே அவனை வித்து போட தோங்குறதை பார்க்குறோம். அவனை முதல்ல அவனை சாகடிச்சிடணும்னு யோசிக்கிறாங்க. அவன் எப்படியாவது அந்த சொப்பனக்காரன் ஒழிஞ்சிடணும், நம்முடைய வாழ்க்கையிலேருந்து கோபம் வெறுப்பு வேதனை கசப்பு எல்லாம் ஏற்படுது தன்னுடைய அண்ணன்மார்களுக்கு. ஆனால் அவன் அப்படியான இல்லை, அவன் வந்து நல்லதான் செய்ய பார்க்குறான், அதெல்லாம் தீமையாக மாறுவதை பார்க்க. கடைசியாக அவனை ஒரு அடிமையாக விற்று போடுகிறாங்க. அந்நிய தேசத்தில் அவன் போயிடுறான், அடிமையாக இருக்கிறான். ஆனால் அதே நேரத்தில் எஜமான் தன்னை எடுத்து வாங்கினவர் போத்திபர் அவருடைய வீட்டில் கொண்டு வருகிறார்.
அவன் அடிமையாக இருந்தாலும் அவன் ஆண்டருடைய கிருபை அவனோடு இருந்ததுனால அவன் அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறான். அந்த வீட்டார் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுகிறாங்க, ஏன்னா யோசேப்பு அங்கே இருந்ததுனால. ஆனால் அதே வேளை அவனுக்கும் ஒரு சோதனை வருவதை பார்க்கிறோம். தன்னுடைய சொந்த மனைவி ஆகிய பாத்திபாருடைய மனைவி தனக்கு இச்சித்து அவனை எப்படியாவது அடைய வேண்டும் என்று சொல்லி யோசிக்கும் பொழுது அவன் அதை தன்னையே தன்னுடைய என்னது துணியை அவன் விட்டுட்டு ஓடுவதை குறித்து பார்க்கிறோம். அப்போது அந்த தாபத்துன்னு சொன்ன உடனே தன்னுடைய மனதில் இருந்த மனசில் இருக்கிற அந்த தைரியம் என்ன, தவறு செய்யக்கூடாது, அந்நிய இடத்துல இருந்தாலும் கூட ஆண்டுக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும்ன்று சொல்லி அவன் நிற்பதை குறித்து பார்க்கிறோம். அவன் செய்யாத தவறுக்காக சிறையிலே தள்ளப்படுகிறான். சிறையிலும் கூட கொஞ்ச நாட்களில் அவன் மீண்டுமாக பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மக்கள் எல்லார்ட்டையும் கிருபை பெற்று அங்கேயும் ஒரு ஆண்டுடைய கிருபை அவனுக்கு கிடைப்பதை பார்க்குறோம். அந்த இடத்துல அவன் அந்த சிறையில் கூட ஒரு உத்தரவாதத்தை எடுத்துக்கொள்வதை பார்க்குறோம். அங்கேயும் என்ன பண்ணுறான், அவன் தனக்கு ஆண்டு கொடுத்த அந்த தாளந்து அவனுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தம் கூறும்படியான அந்த கிருபை ஆண்டு தருகிறார். அதனால் அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு அந்த பெரிய கிருபை கிடைக்கிறது. அங்கே இருந்த ரெண்டு நபர்களுக்கு அவன் விளக்கம் சொல்கிறான், அது நடந்தது நடக்கிறதை குறித்து பார்க்கணும். ஸோ ஒரு சிறையிலேருந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த ராஜாவுக்கே தன்னுடைய சொப்பந்தத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக விளக்கி சொல்லும்படியாக அந்த ரகசியத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த ராஜாவே தன்னை வெளியே கொண்டு வருவதை பார்க்குறோம். அப்போது அவனுடைய வாழ்க்கை ஒரு அடிமையாக சிறையில் தள்ளப்பட்டவனாக தன் வாழ்க்கையில 13 வருடங்கள் கஷ்டப்பட்டோம் அவன் வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதை பார்க்குறோம். என்ன, அந்த தேசத்துக்கு ராஜாவுக்கு அடுத்தவனாக ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த தேசத்திற்கே ஒரு பெரிய மனுஷனாக ஆண்டவர் உபயோகித்து வருவதை பார்க்குறோம். ஸோ என்ன இதிலேருந்து நான் பார்க்குறோன்னா, ஒரு நபராக இருக்கலாம், ரெண்டு வாலிப பிள்ளைகளை பற்றி சொன்னேன், வாலிப வயதில் நம்ம எப்படியாக நம்முடைய வாழ்க்கையை தூங்குறோமோ முக்கியம் இல்லை, அது எப்படியாக மற்றவர்களுக்கு ஒரு செல்வாக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்பதை தான் அறிந்து கொள்ளுவேன். We have an influence. As people of God, we have an influence the place we live. நம்ம எங்கே தங்கியிருக்கிறோமோ அங்கே ஆண்டவருக்கு மத்தியில் ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அங்கே செல்வாக்கு உண்டு. இந்த செல்வாக்கு தேவனுடைய ஜனம் உப்பு மற்றும் வெளிச்சம் அல்லது ஒளி என்ற ரெண்டு தலைப்பின் கீழாக தான் இந்த காலையில் நாம் ஆண்டுடைய செய்தியை பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய செல்வாக்கு இந்த நாளிலே எங்கே எப்படி என்று சொல்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உதாரணமாக அநேக வேளையில் செல்வாக்கை குறித்து சொல்வதை பார்க்குறோம். என்ன செல்வாக்கு, உங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ், நீங்கள் இருக்கிற இடங்களில் நீங்கள் எப்படியாக இருக்க முடியும் என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு அநேக வேளை தவறான செல்வாக்கு வருகிறது, நல்ல செல்வாக்கு வருகிறது. நல்ல தலைவர்கள் வருகிறாங்க, கெட்ட தலைவர்களும் வருவதை குறித்து பார்க்கிறோம். ஸோ நல்லது கெட்டது என்று சொல்லி பார்க்கும்பொழுது நிறைய பேர் கெட்ட தலைவர்களோடு இணைந்து வருவது. ஏன் அவங்க கெட்டவர்களான தலைவர்களாக மாறிடுறாங்கன்னா, பிசாசு என்ன பண்ணுறான், அவங்க தவறுகளுக்குள்ளாக தள்ளி விடுகிறான். அதுதான் அதனுடைய காரணம். வாட் இஸ் த மெயின் ரீசன் ஃபார் பேட் லீடர்ஸ் இன் த வேர்ல்ட்? பிகாஸ் ஆஃப் சின். அவங்க பாவத்தில் விழுந்து போகிறவர்களாக இருக்கிறாங்க, பாவத்தின் பிள்ளைகளாக மாறிடுறாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்புறதுனால அவர்கள் தவறான வழிகளிலே வழிநடத்தப்படுவதை பார்க்கிறோம். தவறான தலைவர்களை பின்பற்றுவதை பார்க்கின்றோம். அப்படியானால் அவங்க தவறான பின்பற்றும் பொழுது அது இழிவுக்குள்ளே போவதை பார்க்கும். தேர் இஸ் அ டிஸ்ட்ரக்டிவ் வே தட் கம்ஸ் இன் டு தேர் வே. அதனால் தே அசோசியேட் வித் பேட் கம்பெனி. தவறான ஜனங்களோடு அவங்க ஐக்கியப்படுகிறாங்க, தவறான முடிவுகளுக்குள்ளாய் செல்வதை குறித்து பார்க்கணும். பிகாஸ் தேர் நாட் சப்மிட்டிங் தெம் செல்ஸ் டு காட். ஆண்டவரை அவங்க அங்கீகரிக்காமல், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டுடைய உதவியை தேடாமல் தங்களுடைய வாழ்க்கையை அழித்து விடுவதை பார்க்கணும். ஸோ வி ஹாவ் டு ரியலி திங்க் அபவுட் வாட் இஸ் த ரைட் மாடல் ஆஃப் லீடர்ஷிப். எது சரியான ஒரு தலைமத்துவத்திற்கு அடையாளம் என்று சொல்லி. ஸோ குட் லீடர்ஸ் வில் சர்வ் அதர்ஸ். என்ன, நல்ல தலைவர்கள் எப்பொழுதுமே, ஜான் மேக்ஸ்வெல் சொல்லுகிறார், நல்ல தலைவர்கள் மற்றவர்களை சேவிப்பார்கள். குட் லீடர்ஸ் வில் ஆல்வேஸ் சர்வ் அதர்ஸ் அண்ட் மேக் த வேர்ல்ட் பெட்டர் பிளேஸ் டு லிவ். அவங்க இருக்கிற இடங்களிலே அவங்க உலகத்தை பத்திரமாக சிறப்பாக ஒரு உலகமாக மாற்றி அமைப்பார்கள். நல்ல தலைவர்களை நாம் யோசிக்க வேண்டும். அவங்களுடைய நல்ல தலைவர்களுக்கு நிச்சயமாக செல்வாக்கு உண்டு. So Jesus spoke about the good character of a Christian in the Beatitudes. மலை பிரசங்கத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நல்ல செல்வாக்குக்குரிய தலைவர்களை தலைவிகளை குறித்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை குறித்து பேசுனதை பார்க்குறோம். ரெண்டு உதாரணம் உங்களுக்கு வைக்க இந்த காலை வெளில வைக்க விரும்புகிற. முதல் சால்ட், உப்பு. உப்பு நம்ம எல்லாரும் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு காரியம். ஆண்டவர் சார், நீங்களே இந்த உலக பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, நீங்கள்
it is saying you, who is the salt of the earth? You is an emphatic word. நீ தான் உப்பு என்று சொல்லி உறுதிப்படுத்துவதை பார்க்குறோம். அப்போ இந்த நாளில் மூன்று உப்பின் மூலமாக மூன்று குணாதிசயங்கள் நான் பார்க்க போகிறோம். அதனால் உப்பு பற்றி நான் பார்ப்போன்னா டெய்லி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு காரியம், எல்லாரும் உபயோகிக்கின்ற ஒரு காரியம். அதனால் இந்த உப்பு பொதுவாக எல்லா இடங்களிலும் உபயோகித்தப்பட்டு பல தேசங்களுக்கு முன்பாக இருந்தவர்கள் எல்லாரும் உப்பு இல்லாமல் இருந்ததே இல்லை. அதனால் இட்ஸ் எ வெரி காமன் திங். ஆண்டவர் எல்லா காமன் திங்ஸை வச்சு சிறப்பான செய்திகளை, ராஜ்யத்துக்குரிய ஆழ்ந்த சத்தியங்களை வெளிப்படுத்தினதை குறித்து பார்க்குறோம். உப்பை குறித்து பார்ப்போம்னா மூன்று முக்கியமான காரியங்கள். உப்பு வெண்மையானது, அது பரிசுத்தத்தை விளக்கி தருவது, அது மாத்திரமில்லை அது பாதுகாக்கும் தன்மை நிறைந்தது, அதே வேளை சுவை கொடுக்கின்ற ஒன்றின் குணமாக அது காணப்படுகிறது. இப்போ கிரேக்கர் இந்த உப்பை எப்படியாக, கிரேக்க மக்கள் எப்படி உபயோகிச்சுனா, இட் இஸ் தி கால்ட் இட்ஸ் சால்ட் டிவைன், ஒரு தெய்வீகமானது உப்பு என்று சொல்லி அழைக்கின்றார்கள். ரோமர்கள் அதை எப்படியா சொன்னாங்களா, தெர் இஸ் நத்திங் மோர் யூஸ்ஃபுல் தென் சன் அண்ட் சால்ட். இந்த உலகத்தில் சூரியனும் உப்பும் விட உலகத்தில் எதுவும் சிறப்பாக உபயோகிக்கப்படுவது வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார்கள். ஸோ உப்பு வெண்மையானது, வெண்மையான ஒரு அது நிறம் இருப்பதனால அது பரிசுத்தத்தை அல்லது சுத்தத்தை குறித்து சொல்வதை பார்க்கிறோம். சுத்திகரிக்கிற ஒரு வாழ்க்கை குறித்து விளக்கி கொடுக்கின்றது. ரோமர் இந்த உப்பை பற்றி சொல்லும்பொழுது, த ரோமன் செட் தட் த சால்ட் வாஸ் த பியூரஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ் பிகாஸ் இட் கேம் ஃப்ரம் த பியூரஸ்ட் ஆஃப் ஆல் திங்ஸ். அது விட பரிசுத்தமான ஒரு இடத்துலேருந்து வந்ததுனால சூரியனும் சமுத்திரம் இருக்கிற தண்ணீரும் அது இணைச்சு நமக்கு கொடுப்பதுனால அது மிக மிக பரிசுத்தமானது என்று சொல்லுகின்றார்கள். ஸோ ஃப்ரம் ஈவன் நம்ம இதில் வேதத்தில் பார்ப்போம் என்றால், ஆதிலே யூதர்கள் விசேஷமாக காணிக்கைகளை கொண்டு வரும் பொழுது உப்பு உபயோகிக்கப்பட்டது, ஒரு தூபமாக அது உபயோகிக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல தகன பலிகளுக்கு உப்பு உபயோகிக்கப்பட்டதை பார்க்குறோம். அதனால் உப்பு ஒரு அடையாளமாக, ஒரு பரிசுத்தமான ஒரு அடையாளமாக ஆதி ஜனங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு உபயோகிக்கப்பட்டதை நாம் அறிந்து கொள்கிறோம். அதனால் வெண்மையான இந்த உப்பு என்ன காண்பிக்கிறதா, ஒரு பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. அதனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நீங்களே பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது தன்னுடைய ஜனங்களுக்கு அதை விசேஷமாக சொல்கிறார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு உப்பை போல இருக்க வேண்டும், ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும், ஒரு அழகாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஸோ இட்ஸ் டாக்கிங் அபவுட் த வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லைஃப். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நேர்மை, உண்மை, எந்த விதமான கொள்கைகளும் எல்லாமே மறைந்து போகிற ஒரு காலத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். த ஈவன் த வேல்யூஸ் அண்ட் பிரின்சிபிள் ஆர் டிட்டரியேட்டிங் அண்ட் த லோவர் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் பீன் எக்ஸிபிட்டட் இன் எவ்ரிபடி. அதனால் இன்றைக்கு வாழ்க்கையை வந்து தவறான முறைகளை தான் அதிகமாக உபயோகித்து கொண்டிருக்காங்களே தவிர நேர்மையான பாதையில் நடப்பது மிக மிக கடினமானது. அதனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாயின் வார்த்தையில், நம்முடைய செய்கைகளில், நம்முடைய செய்கிற நம்முடைய சிந்தையில், நம்முடைய முழு ஆழ்த்தத்தில் ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும்னு சொல்லி உப்பை போல ஆண்டவருக்கு விரும்புகிறார். ரெண்டாவதாக அது அது பாதுகாக்கும் தன்மை நிறைந்தது உப்பு. ஸோ இட் இஸ் நாட் இட்ஸ் அ காமனஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ். உப்பு நம்முடைய ஊறுகாய்க்கு நம்ம போடுவோம், சாப்பாட்டுக்கு நம்ம போடுவோம், அது கெட்டு போகாமல், பொருட்கள் கெட்டு போகாமல் இருக்கும்படியாக அந்த பொருட்களை உப்பை உபயோகித்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால் ஈவன் சிலருக்கு உப்பு போட்டு ஏதாவது காயங்கள் இருந்தாலும் இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்தால் கூட தோல் வியாதிகளுக்கு உப்பு உபயோகிப்பதை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம். ஸோ அந்த நாட்களெல்லாம் உப்பு ரெஃப்ரிஜிரேட்டர் அதாவது ஃப்ரிட்ஜெல்லாம் எதுவும் கிடையாது. அதனால் அந்த நாட்டில் என்ன பண்ணாங்கன்னா உப்பு பாதுகாக்கும்படியாக உபயோகித்து வருவதை பார்ப்போம். இப்பொழுது கூட மாம்சம் அல்லது மீன் போன்ற காரியங்களுக்கு உப்பு போட்டு அவங்க பத்திரப்படுத்துவதை பார்க்குறோம். அது காய்ந்து அதை உபயோகித்து வருவதை நாம் அறிந்திருக்கிறோம். அதனால் ஆண்டவர் மீனவர்கள் மத்தியிலும் மேய்ப்பர்கள் விவசாயிகளுக்கு பேசும் பொழுது உப்பை மிக முக்கியமான ஒன்றாக இருந்ததுனால அது பாதுகாக்கும் தன்மை நிறைந்ததை குறித்து நாம் பார்க்கின்றோம். உப்பு உடன்படிக்கை உப்பு உபயோகிக்கப்பட்டது, ஒரு நட்பின் உடன்படிக்கை செய்யும் பொழுது உப்பு உபயோகிக்கப்பட்டது. தாவீது ராஜாவுடைய காலங்களில் உப்பு உடன்படிக்கை செய்தார்கள் என்று சொல்லி நம் வேதத்தில் பார்க்கிறோம். ஸோ இட் ஹேஸ் அ ப்ரிசர்வேட்டிவ் நேச்சர் ஹேஸ் அ சால்ட். அதில் கிறிஸ்தவர்களாகி நாம்
நம்ம நம்முடைய நாம் வாழ்கிற சமுதாயத்தில் ஒரு உப்பை போல இருக்கணும். ஒரு வி நீட் டு ஹாவ் அ கிளென்சிங் ஆன்டிசெப்டிக் குவாலிட்டி இன் த சொசைட்டி. நம் மூலமாக தவறுகள் நம் முன்னால் நடந்தால், அக்கிரமங்கள் நடந்தால், அல்லது அழிவுகள் நடந்தால், நாம் தான் அங்கே நின்று உப்பை போல ஒரு உதாரணமாக நிற்க வேண்டும். தவறுகள் நடக்கும்பொழுது அங்கே எச்சரிக்கை கொடுக்க வேண்டும், அங்கே இருக்கிற தவறுகளை உணர்த்தி காட்ட வேண்டும். ஸோ வி ஆர் கால்ட் டு கைட் அண்ட் டு எம்பவர் பீப்புள் த்ரூ த ஹோலி ஸ்பிரிட். அதனால் நாம் பகிர்ந்து கொள்கிற சாட்சி அதை வெளிப்படுத்தக்கூடியது. இப்போ இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விசேஷமாக மிஷினரி மார்க ஆண்டுடைய அன்பை சொல்லும் பொழுது அவர்கள் ஒரு பெரிய செல்வாக்காக இருந்தார்கள். ஏன்னா சமுதாயத்தில் தவறுகள் நடும்போது அதன் மத்தியில் அவர்கள் ஒரு உதாரணமாக நின்று எழும்பி அதற்காக பேசினவர்களை நாம் அறிந்திருக்கிறோம், அதற்காக செயலாற்றினவர்களை நாம் அறிந்திருக்கின்றோம். உப்புக்கு மூன்றாவது குணாதிசயத்தை பார்ப்போம்னா இட் லென்ஸ் ஃப்ளேவர். ஒரு உணவை நாம் சமைக்கிறோன்னா உப்பு போடாமல் சமைச்சோன்னா நம்ம தெரியாது, குப்பையில் போடப்படும் இல்லைங்களா. உப்பு இல்லைனா உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்று சொல்கிறது ஒரு பழக்கம், ஒரு பழமொழி நமக்கு தெரிஞ்ச ஒரு காரணம். ஸோ அது உப்பு ரொம்ப முக்கியமானது, அது சுவை கொடுக்கின்ற ஒரு தன்மை உள்ளது. இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் சுவை கொடுக்கக்கூடியவர்களாக நம்மை ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எப்படியாக ஒரு உணவு அவ்வளோ சிறப்பாக அந்த உப்பு போடும் பொழுது அது சிறப்பான ஒரு சுவை கொடுக்கின்றதோ அப்படியாக நம்முடைய வாழ்க்கையும் கூட சுவை கொடுக்க. அப்போது அந்த உப்பு என்ன செய்யணும், அப்படியே நின்றுட்டால் அது பிரயோஜனமற்றது, ஆனால் அது கரைந்தால் ஒழிய அது சுவை கொடுக்காது, அது வந்து பாதுகாப்பு கொடுக்காது, அதாவது பொருட்களை பாதுகாப்பு செய்யாது, அல்லது அது வெண்மையாக இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நம்ம வச்சுக்கவும் முடியாது. ஸோ அது கரைக்கப்படணும், அப்போ தான் அதோடைய நிலை மாறி அது மற்றவர்களுக்கு சுவை கொடுக்கக்கூடிய. அப்படியே போல் நம்முடைய வாழ்க்கை கூட ஆண்டவர் சுவையுள்ள ஒரு வாழ்க்கை, சுவை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, மற்றவர்களை ஆசீர்வதிக்கக்கூடிய வாழ்க்கையாக இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்ப்போம் என்றால் உப்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. தெர் இஸ் நோ சப்ஸ்டிடியூட் ஃபார் சால்ட். ஸோ ஒருவேளை உப்பு சொல்லிச்சு என்னால் எல்லாம் கரைக்கலாம் முடியாது அப்படி சொல்லிடுச்சுன்னா அதோடைய வேல்யூவும் அதுக்கு இல்லை, அதோடைய காரியம் செய்ய வேண்டிய காரியமும் செய்ய முடியாமல் செயலற்ற போய்விடும். அதில் ஆண்டவர் ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளான் ஆண்டுகிட்ட இல்லை. என்ன சொல்கிறாரு, ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள், நம்முடைய ஆண்டவரை பின்பற்றுகிற பிள்ளைகள் தான் ஒரு கருவிகளாக அவருடைய நோக்கத்துக்கு நிறைவேற்ற முடியாய். மற்ற மக்களை ஆண்டுடைய அன்பை காண்பிக்க வேண்டுமா, நம்மை தான் ஆண்டவரை எடுத்து உபயோகித்து அவருடைய அன்பை காண்பிக்க உபயோகிப்பது. அதே போல் ஒரு உப்பு எப்படி தன்னுடைய நிலையை மாய்த்து ஆண்டவரை உயர்த்தி காட்டுகிறதோ அப்படியாகது நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ மற்றவர்களை அதாவது பரிசுத்தத்திற்குள்ளாய் வழிநடத்த, மற்றவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, மற்றவர்களுக்கு சுவையுள்ள ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுக்க உங்களை என்னையும் தான் ஆண்டவர் நம்பியிருக்கின்றதை பார்க்குறோம். இரண்டாவது தலைப்பாக நாம் பார்ப்போம்னா உப்பு மாத்திரமல்ல ஒரு வெளிச்சம் அல்ல வெளி ஒளி என்று சொல்லி பார்ப்போம். மத்தேயு 5:14-16 பார்க்கும்போது ஒளியின் குணாதிசயத்தை நம்ம பார்க்குறோம். அதிலே மூன்று முக்கியமான காரியங்கள். அது என்ன, ஒளி என்ன செய்கிறோம், வீசும், ஒளி வீசும், பிரகாசிக்கும், இட் பிரைட்லி லைட்ஸ், அது ரேடியேட்ஸ். அப்படியானால் அது மற்றவர்கள் எல்லாரிடையே நம்ம இருக்கிற இடத்துல வெளிச்சத்தை காண்பிக்கின்றது, இருளை நீக்கி ஒளியை வீசுகிறதை பார்க்குறோம். இட் எனேபிள்ஸ் சைட், மற்றவர்கள் பார்க்கக்கூடியதாக வெளிப்படுத்துவதை பார்க்குறோம். அப்போது தான் இருக்கிற இடத்துல ஒளியை காண்பிக்கின்றது. அப்போது ஒளியாக ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறோம். உலகத்திற்கு நீங்கள் ஒளியாக இருக்கிறீங்க ஆண்டவர் அழைப்பதை பார்க்குறோம். ஸோ ஒருவர் ஆண்டவருடைய செல்வாக்கில் உப்பாய் மாத்திரமல்ல, செல்வாக்காக எப்படி உப்பு இருக்கிறதோ அதே போல் ஒளியும் ஒரு செல்வாக்காக உலகத்தில் இருப்பதை பார்க்கும். ஸோ அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறார். அப்போ இந்த ஒளியை பார்ப்போம்னா நம்ம பகல் நேரத்தில் அதை பார்க்கலாம். இப்போ ஒரு கேண்டில் எரிஞ்சிட்டு இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஆனால் இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே வெளிச்சம் இருக்குது, தெரியுதா. இப்போ எளிச்சம் இருக்கும் பொழுது இந்த கேண்டிலுக்கு அதிகமான பவர் இல்லை. இதே இருளான ஒரு இடத்துல இருக்கும்போது இந்த கேண்டிலுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஏன் சொல்லுங்கள், அது இருக்கிற இடத்துல ஒளி வீசுகிறது. ஸோ அதுதான் இந்த இடத்துல ஒரு பெரிய உதாரணம். உங்களுடைய எண்ணையும் நம்முடைய ஒரு ஆண்டவர் ஒரு ஒளியாக இந்த உலகத்தில் வைத்திருக்கின்றார். இந்த உலகத்தில் எதற்காக வச்சுருக்கிறாரு, கடினமான காரியங்கள் முக்கியமாக ஆண்டு சொல்லும் பொழுது நீங்கள் இந்த ஒளியை வீச வேண்டும். யூ நீட் டு லைட், யுவர் லைட் ஷுட் ஷைன், லெட் யுவர் லைட் ஷைன். நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கிற ஒளியை நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். யூ ஆர் டு சைன், ஸோ ஷைன். அப்படின்னா இன்னும் வலியுறுத்தி சொல்கிற காரியம் என்ன, நீங்கள் தான் ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும்.
அதனால் விசேஷமாக பலஸ்தீனா தேசத்துடைய குடும்பங்களில் பார்ப்பீங்கன்னா இன்னும் மற்ற நம்முடைய நாட்டில் கூட கிராம பகுதியில் இன்றைக்கும் விளக்கு இல்லாத இடங்களில் மெழுகு பத்தி உபயோகிக்க மாட்டாங்க. அங்கே எண்ணெய் தீவெட்டிகளை வச்சுருப்பாங்க, அதில் எண்ணெய் ஊற்றி அந்த வித்தி பத்தி என்ன செய்வாங்க, உயர்த்தி வச்சு அதை வெட்டியெல்லாம் விட்டு அதை சரியாக வச்சுருவாங்கன்னா அது நிறைய நேரம் எண்ணெய் ஊற்றிருந்தனால அது நல்ல பிரகாசமாக எரியணும், அங்கே இருளெல்லாம் நீக்கி அந்த இடத்துல அவங்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு சொல்லி இருப்பதை நம்ம அறிஞ்சிருக்கிறோம். அதே போல் தான் ஒளியை அந்த கேண்டிலோ அது லைட்டோ எது எடுத்து அது உயரத்தில் வைத்தா எல்லா இடத்துக்கும் ஒளி வீசக்கூடியது. அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்க, உங்களை உயர்த்தி வைத்து மற்றவர்களுக்கு பிரகாசிக்க முடியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். அந்த பிரகாசிக்கக்கூடியவர்களாய் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பிரகாசிக்கும் பொழுது தேவனை நாம் மகிமைப்படுத்துகிறோம், பரலோகத்தில் இருக்கிற பிதாவை நம் மகிமைப்படுத்துகிறோம். நம்ம செயலாற்றுகிற ஒவ்வொரு செயலின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை குறித்து பார்க்கிறோம். ஆனால் நம்ம எப்படி பிரகாசிக்கணும், எப்பொழுதுமே பிரகாசித்து கொண்டே இருக்கணும், ஒளியை வீசக்கூடிய இருக்கணும், நிலைத்து இருக்கணும் நம்முடைய பிரகாசத்தில். ஓகே, இந்த பிரகாசிக்கிற ஒரு காரிய கருத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஒளியின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம், அதனுடைய குணாதிசயம். ரெண்டாவது ஆக இந்த ஒளி எப்படியா இருக்குன்னா மற்றவங்களை வழி நடத்தக்கூடியதாக இருக்கு. இட் வில் கைடு பீப்புள், இட் நாட் ஓன்லி ஷைன்ஸ் பட் ஆல்சோ இட் வில் கைடு பீப்புள், வழி நடத்தக்கூடியதாக இருக்கும். என்னென்ன ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா, ஏர்போர்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரன்வேல ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் லைட்ஸ் இருக்கும். அது எதற்காக இருக்கின்றால், தூரத்திலிருந்து வருகிற அந்த இது ஏரோப்ளைன்லாம் பத்திரமாக லேண்டிங்கில் வந்து இறங்கணும், அதே நேரத்தில் அது பத்திரமான ஒரு டைரெக்ஷனில் வந்து வரணும்னு சொல்லி தான் அந்த லைட்ஸ் போடப்பட்டுருக்குது. அது எப்பொழுதுமே எரிஞ்சிட்ருக்கும், அப்போ அந்த லேண்டிங் கரெக்டான இடத்துல வந்து சேரும். அதே போல் இன்னொரு நிலையில் பார்த்திங்கன்னா நம்முடைய கலங்கரை விளக்கம், நம்முடைய சமுத்திரங்கள்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமாக ஹார்பர் ஏரியாவில் ஒரு லைட் வந்து எரிஞ்சிட்டே இருக்கும், அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும் அந்த லைட், ரொம்ப பிரகாசமான ஒரு லைட். எவ்வளோ தூரத்தில் ஒரு கப்பல் காணாமல் போயிடுச்சுன்னா கூட அந்த லைட்டை பார்த்து அந்த டைரெக்ஷனில் பத்திரமாக வந்து சேரக்கூடியதாக இருக்கும். ஸோ த லைட் வில் கைட் பீப்புள் ஹூ ஆர் லாஸ்ட். அது மாத்திரம் இல்லை, நம்ம டிராஃபிக்கில் கூட நமக்கு லைட்ஸ் வருது, அந்த லைட் கூட நமக்கு என்ன எந்த ரைட் ராங், அந்த ரெட் லைட், எல்லோ லைட் அண்ட் க்ரீன் லைட், எப்போ நிற்கணும், எப்போ போகணும்னு சொல்லி ஒரு டைரெக்ஷனை கொடுக்கக்கூடிய, வழி நடத்தக்கூடிய விளக்கை நம்ம பார்க்குறோம். அப்படியா கிறிஸ்தவர்களாகிய நாம் மற்றவர்களை வழி நடத்த ஆண்டுடைய வழியில் நடத்தும்படியாக ஆண்டவர் அழைப்பார். ஏன்னா தவறான வழிகளில் போகிற மக்களுக்கு தவறி போகாதபடி எல்லாரும் பத்திரமாக ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆண்டுடைய வழியில் நடத்தும்படியாக இயேசுவே வழி என்று சொல்லி சொல்லக்கூடிய அந்த வழியை சொல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஸோ வி நீட் டு கன்ஃபஸ் பிஃபோர் பீப்புள், நாம் தான் மற்றவங்க முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும், ஆண்டவருடைய ஒளியை வீசும்படியாக மக்கள் மத்தியில் வீச வேண்டும், காண்பிக்க வேண்டும், அவர்களை வழி நடத்த வேண்டும். அதனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, நாம் சீக்ரெட் விசுவாசிகளாக இல்லை, ரகசிய விசுவாசிகளாக இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. இங்கே வெளியே ரங்கமாக ஆண்டவரை அறிக்கை செய்வதும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஸோ வி காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் அஸ் டு கன்ஃபஸ் பிஃபோர் பீப்புள், நம்ம ஆண்டவருக்கு முன்பாக மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவரை அறிக்கை செய்தால் பிதாவாகிய பிதாவுடைய சமூகத்தில் இயேசு சுவாமி என்ன செய்வார், நம்மை பொருத்தி அறிக்கை செய்வார். அது மாத்திரமில்லை, நம்ம அவனை ஆண்டவரை பின்பற்றாமல் ஆண்டவருக்கு மறுதளிச்சோம்னா ஆண்டவரும் தன்னுடைய பிதாவிடமிருந்து நம்மை பற்றி மறுதளிப்பார். மத்தேயு 10:32-33 பார்க்குறோம். அதனால் ஒளி வீசும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவருக்காக நாம் ஒளி வீச வேண்டும், நமக்குள்ளாக இருக்கிற ஒளியை நம்ம வீச வேண்டும், ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற அந்த ஒளியை வீச வேண்டும். ஆண்டவர் படைக்கும் பொழுது முதலாவது படைப்பில் ஆண்டவர் ஒளியை தான் படைத்தார், இருள் நீக்கி ஒளி வீசும்படியாக. அப்படியானால் அந்த இருள் நீக்கும் பொழுது ஒரு பெரிய ஆர்டர்லினஸ், அங்கே ஒழுங்கின்மையாக இருந்ததை ஒழுங்குபடுத்தினவராக இருப்பதை பார்க்குறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட என்ன குழப்பங்கள் என்ன சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் அந்த ஒழுங்குபடுத்தும்படியாக, அவருடைய வழிநடத்தில் வாழும்படியாக, தேவனுடைய ஜனம் ஒரு உப்பை போல ஒரு ஒளியை போல இருக்கும்படியாக ஆண்டவர் அழைக்கின்றார். இந்த கால வேளையில் நாம் அறிந்து கொண்ட அறிவில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய சமுதாய வாழ்க்கையில் ஆண்டவர்களுடைய செல்வாக்காக நாம் இருக்கின்றோம். வி ஆர் த இன்ஃப்ளூயன்ஸ் இன் அவர் பீப்புள். அப்போது ஆண்டவருக்காக நாம் உப்பை போல ஒளியை போல நாம் காணப்படணும், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கணும், ஆண்டுக்கு முன்பாக நேர்மையாக உண்மையாக இருக்கணும். கடைசியாக இந்த ஒளி என்ன செய்கிறது என்றால், இட் கிவ்ஸ் வார்னிங், அது எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாக இருப்பதை பார்க்குறோம்.
இட் கிவ்ஸ் அ வார்னிங். நீங்களும் நானும் மற்றவர்களை எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நம்ம ஒவ்வொரு ரயில்வே ட்ராக்கில் இருக்கும் பொழுது ஒரு சிக்னல் இருக்கும், ஸ்டாப் சிக்னல். அது சொல்லும், இங்கே இந்த ரூட் வந்து டேஞ்சர் இருக்குது, இங்கே போகாதீங்க, இங்கே ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி சைரன் லைட்ஸ், இங்கே ஆபத்து இருக்குது. ஒருவேளை ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொன்னால் அங்கே ஒரு ப்ராப்ளமோட சரீரத்தில் ஏதோ பிரச்சனையோடு ஒருவர் இருக்காங்க, அவங்களுக்காக எமர்ஜென்சிக்கு போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி சொல்வதை மாதிரிங்க. ஃபயர் இன்ஜின், முக்கியமாக லைட்ஸ், அந்த எரிஞ்சு கொண்டிருக்கிற வீடுகளுக்கு அணுக்கும்படியாக அவர்கள் வேகமாக போய் அந்த எப்படியாவது ஒரு டேஞ்சர் எங்கே இருக்கோ அதுக்காக உதவி செய்கிறவர்களாக இருக்காங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட யாருக்காவது ஆபத்துகள் இருக்கா, யாராவது தவறான வழியில் செல்கிறாங்களா, அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். ஆண்டவர் உங்களையும் என்னையும் எச்சரிக்கை கொடுக்கக்கூடியவர்களாக அழைக்கின்றார். யூ ஆர் சப்போஸ் டு பி அ லைட் ஹூ வில் கிவ் வார்னிங் டு பீப்புள். ஒரு மெழுகுவத்தி எப்படியாக அழகாக எரிகிறதோ, அமைதியாக இருக்கிறதோ, தன்னை மாய்த்து பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதோ, பிரகாசிக்கக்கூடியதாக இருக்கும், வெளிரங்கமாக இருக்கிறதோ, அதே போல் நேர்மையான உண்மையான ஒரு மெழுகுவத்தியாக நாம் பிரகாசிக்க ஆண்டவர் அழைக்கின்றார், ஒரு சிறு மெழுகுவத்தியாக. ஸோ காட் வாண்ட்ஸ் அஸ் டு பி அ லைட் வில் ஷைன் இன் த டார்க்னஸ். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்தவர்கள் தான் ஆண்டவரை பற்றி சொல்ல முடியும். நீங்கள் ஆண்டவரை அறிஞ்சிருக்கீங்களா? ஆண்டவரை சுமந்து செல்கிற ஒளியாக இருக்கின்றீர்களா? நீங்கள் உலகத்துக்கு ஒளியாக இருக்கீங்கன்னு மத்தேயு 5:14 பார்க்குறோம். ஆண்டவருடைய ஒளியை நம்ம சுமந்து செல்கிற பிரகாசிக்கின்ற ஒளியாக நம் மூலமாக பிரகாசிக்கக்கூடியவர்களாக இருக்கும். வி ஆர் ரெஸ்பான்ஸ் டு இல்யூம் த ட்ரூத் ஆஃப் கிரைஸ்ட் அதர்ஸ். ஆண்டவர் நமக்குள்ளாக கொடுத்துருக்கிற சத்தியத்தை மற்றவர்களுக்கு சொல்லும்படியாக ஆண்டவர் அழைக்கிறார். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஆண்டவருக்கு நாம் ஒளி வீசுவோம். நல்ல அழகான பாடல், இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல ஒளி வீசுவோம் என்று சொல்லி பாடும்பொழுது அந்த பாடல் மிக கருத்து நிறைந்த ஒரு பாடல். சரித்திரத்தில் நாம் பார்ப்போம் என்றால், ஒரு உதாரணத்தை உங்கள் மத்தியில் ஒன்று ரெண்டு உதாரணங்களை வைக்க விரும்புகிறேன். ஒளி வீசினார்கள், உப்பை போல இருந்தார்கள். அவர்கள் யார் என்றால் மிஷனரி ஆகிய ஏமி கார்மைக்கேல், ஒரு தனி வாலிப மகள். நம்ம பெங்களூர் பட்டணத்தில் கூட அவங்க வந்தாங்க அவங்க ஊழியத்துக்கு போக முன்னால். ஆனால் அவங்க ஊழியத்தில் திருநெல்வேலி பகுதியில் அவங்க போக அங்கே வேலை செய்ய தூங்கும் பொழுது சிறு பிள்ளைகளை இந்த கோவில் இந்து கோயில்களில் விபச்சாரத்திற்காய் விற்று போட்டார்கள். பிள்ளைங்களை, சிறு குழந்தைங்களை, பெண் பிள்ளைங்களை அந்த ஆசாரியர்கள் அந்த பிள்ளைகளை உபயோகித்து வருவார்களாம். ஆனால் அது கோயில் பிள்ளையாக விற்று போடும்படியாக பெற்றோர், சொந்த பெற்றோர் விபச்சாரத்திற்கு விற்று போடுவார்களாம். அப்போ இவர்கள் தூரத்திலிருந்து பார்த்து அதை கேள்விப்பட்டு அந்த பிள்ளைகளை மீட்டெடுத்து வந்து அவர்களுக்கு என்று ஒரு வீடை ஏற்படுத்தி அந்த பிள்ளைகளை அடைக்கலம் கொடுத்தார். அவர்கள் அதற்காக போராடினவர்கள். அந்த பிள்ளைகளாம் வளர்த்து ஒரு பெரிய ஸ்தாபனமாக ஆக்கி இன்றைக்கும் திருநெல்வேலியில் டோனாவூர் ஃபெலோஷிப் என்ற இடத்துல சிறு பிள்ளைகள் வளர்ந்த இடங்கள், ஆயிரக்கணக்கான பிள்ளைகள், ஆண் பிள்ளைக பெண் பிள்ளைக எல்லாரையும் வளர்த்து உலகம் எங்கும் இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்காங்க. அவங்களுடைய பேச்சு வித்தியாசமாக இருக்கும், அவங்கள நீங்கள் பார்த்து பேச உடனடியாக அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்குள்ளா வேரூன்றி ஆண்டுடைய வசனத்தை விதைச்சு அவங்கள ஒரு பெரிய கருவியாக மாற்றினார்கள். இன்றைக்கும் அந்த காரியம் இருக்குது, அந்த ஊழியம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கும் அங்கே ஆண்டுடைய சத்தியம் விளங்கப்படுவதை பார்க்குறோம். நான் பர்சனலாக அங்கே போய் வந்திருக்கேன். பண்டித ராமபாய், இன்னொரு வட இந்தியா, இவங்க தென்னிந்தியா, அவங்க வட இந்தியா. வட இந்தியாவில் அவங்க ஒரு ஹிந்து பிராமின். அவங்க சிறு வயதிலே பெற்றோரை இழந்து போயிட்டாங்க. தன்னுடைய அண்ணன் அண்ணோடைய அவங்க பயணம் செய்தவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் அநேக கஷ்டங்கள் பட்டிருக்காங்க. ஒரு விதவையாக, ஒரு அனாதியாக, தன்னுடைய அண்ணனும் கொஞ்ச நாள் அண்ணனும் இறந்து போயிட்டார். ஸோ ஒரு அனாதி ஆயிட்டாங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் நிறையா, அவங்க நல்ல சிறப்பாக படிப்பு ஞானம் நிறைந்தவங்க. ஆனால் அந்த சிறு வயதுலேருந்தே கஷ்டம் பட்டதுனால அவங்க அந்நிய, அதாவது பிள்ளைங்க, அதாவது அநாத பிள்ளைகளையும் விதவிகளுக்காக ஒரு இல்லத்தை ஏற்படுத்தினாங்க கேட்காவ் மகாராஷ்டிராவில். இன்றைக்கும் அந்த இடம் முக்தி மிஷன், அதோடைய இடத்த அவங்க தேர்ந்தெடுத்து அந்த இடத்துல ஊழியம் செய்தாங்க. என்ன செய்தாங்கன்னா, ஆயிரக்கணக்கான பெண்மணிகளுக்கு வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்தாங்க. வாழ்க்கையின் அர்த்தத்தை அவங்க ஏற்படுத்தி கொடுத்து அங்கே ஒரு பெரிய சாட்சியாக அவங்க இன்னும் அந்த சரித்திரம் இன்னும் இருப்பதை குறித்து பார்க்குறோம். இடையா நிறைய உதாரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பவுல் தன்னுடைய எபேசுக்கு எழுதுகிற நிருபத்தில், நீங்கள் இயேசுடைய சாட்சிகளாக இருக்க வேண்டும். யூ நீட் டு பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். நீங்கள் ஆண்டரை போல
பிரதிபலிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், அவனுடைய அன்பிலே நடக்க வேண்டும், ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும்னு சொல்லி, யூ வில் பி அ ஸ்வீட் ஸ்மெல்லிங் அரோமா. ஆண்டவருடைய அன்பை நீங்கள் மற்றவர்கள் காண்பிக்கின்றனா அது ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருக்குன்னு சொல்லி எபேசியருக்கு எழுதுவதை குறித்து பார்க்குறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆர் வி அ குட் அண்ட் அ ரைட் அண்ட் அ ட்ரூ லைட் ஃபார் த லார்ட், ஒரு நல்ல நேர்மையான உண்மையான முழுமையான ஒரு வெளி ஒளியாக ஆண்டவருக்கு இருக்கின்றோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் ஆண்டவர் சொல்கிறாரு எசியான் 60:19, நானே உங்களுக்கு நித்திய ஒளியாக இருக்கிறேன்னு சொல்கிறார். நானே உங்களுக்கு நித்திய ஒளி. ஆண்டவரே நமக்கு நித்திய ஒளியாக இருக்கார். அவரை பின்பற்றும் பொழுது அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் நம்ம சுகந்தரித்து கொள்வோம். அதனால தேவனுடைய ஜனமாகி நாம் ஆண்டவருக்கு உப்பாக அதனுடைய குண அதிசயங்கள் என்ன வெண்மையாக பரிசுத்தமான ஒரு நிலை பெற்றது, அது சுவை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை பெற்றது, பாதுகாப்பு உணவுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதை அது குணாதிசயம். இதேவேளை ஒளிய குணாதிசயத்தை பார்ப்பீங்கன்னா அது முதலாவது பிரகாசிக்கக்கூடியதாய் ஒளி வீசுகின்றதாய், இரண்டாவதாக நீங்கள் பார்க்கும் பொழுது அது மற்றவர்களுக்கு வழி நடத்தக்கூடியதாய், வழி ஒளி வந்து மற்றவர்களை அதாவது எச்சரிக்கை கொடுக்கக்கூடியதாய் காணப்படுவது போல நாமும் கூட இயேசுக்காக ஒளி வீசும்படியாய் ஆண்டவர் அழைக்கின்றார். அர்ப்பணிப்புமா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். தேவனுடைய ஜனமாகிய நம் இன்றைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவோம், அவர்களுக்கு எந்த திசையில் செல்ல வேண்டும், அவனுடைய கிருபை மனித தயவு தேவனுடைய கிருபையில் அவர்களை நடத்துவோமானால் அவனுடைய ஆசீர்வாதம் ஒரு பெரிய சந்ததிக்கு கிடைக்கும். நாம் செய்கிற செயல்களில் பத்திரமாக பாதுகாக்கப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தலையிலே தாழ்த்தி ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். நாம் கேட்ட சத்தியத்தை மனதில் வைத்துக் கொள்வோம். ஆண்டவரே சமூகத்தில் கேட்போம், ஆண்டவரே நான் செல்லுகிற பாதை சரியான பாதையா, என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்கிற வாழ்க்கையை சரியான வாழ்க்கையா, நான் எங்கே போய்கொண்டிருக்கிறேன் சுவாமி, என்னுடைய வாழ்க்கையின் எல்லை எங்கே என்று சொல்லி நாம் கேட்க வேண்டியது அவசியம். பெற்றோராகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்கள், சரியான பாதையிலே நடத்துவோமானால் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக என்னுடைய பிள்ளைகளுக்கு நேர்மையாய் உண்மையான வாழ்க்கை, ஒரு உப்பை போல, பூமிக்கு உப்பை போல, உலகத்திற்கு ஒளியைப் போல பிரகாசிக்க ருசி உள்ளவர்களாய் காணப்பட தேவன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனையாக இருப்போமா? தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். ஏசப்பா, உமக்கு முன்பாக நாங்கள் பிரீதியாக இருக்கணும் சுவாமி, உமக்காக நாங்கள் ஜீவிக்கணும், தவறான பாதைகளிலே நாங்கள் செல்லாதபடி ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும் சுவாமி. இந்த உலகத்துடைய தீமையிலிருந்து அவர்களை பாதுகாத்துக்கொள்ளும், அவர்களை எந்த விதத்திலும் விழுந்து விடாதபடி உம்முடைய ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைத்துக்கொள்ளும். சந்ததி சந்ததியாக உம்மை மாத்திரம் பின்பற்றணும் சுவாமி, எந்த தவறுகளும் அவங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி நீ ரட்சித்து காத்துக்கொள்ளும். உம்முடைய வசனங்களுக்காய் நன்றி, உம்முடைய உதாரணங்களுக்காய் நன்றி. உமக்காய் சேவை செய்ய உப்பை போல சுவாமி, ஒளியை போல நாங்கள் காணப்பட எங்களை எடுத்து போயும் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு பிதாவே, ஆமேன். நாம் கேட்ட சத்தியத்தை மனதிலே வைத்தவர்களாய் ஆண்டு சமூகத்திலே நம்முடைய ஆண்டுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தி கொள்ள ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் எல்லோரும் சேர்ந்து சொல்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமேர் இடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலர் அறிந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாள சில இறங்கினார். மூன்றாம் நாள் மறித்தோடத்தில் எழுப்பினார். பரமரில் கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாற்றை விற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரும் மறித்தோரும் நியாயத்திற்க வருவார். பரிசுத்தாவி விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசு சபையும் பசுவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உழைத்து எழுதலும் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கின்றேன், ஆமேன். இந்த நாளுக்குரிய விளம்பரங்கள், சபையின் விளம்பரங்கள். இப்பொழுது நம்முடைய செயலர், புதிதாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட செயலர் மிஸ்டர் சிம்சன் ஐயா அவங்க வந்து நம்முடைய திருச்சபையினுடைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நமக்கு வாசிப்பார்கள். அந்த முடிந்த பிறகு தொடர்ச்சியாய் மற்ற அறிவிப்புகளை நான் வாசிப்பேன். சபைக்கான அறிவிப்புகள்:
பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணைய இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று பரிசுத்த நற்கரணி ஆராதனை அனுசரிக்கப்படும். ஆயத்தமாய் வந்துள்ளவர்கள் அதில் பங்கு பெறும்படி அன்போடு அழைக்கின்றோம். எங்களை பரிபாலன குழு அங்கத்தினராய் தேர்ந்தெடுத்த சபை மக்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் பூமிக்கு உப்பாகவும் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க அழைத்த தேவனுக்கு உண்மையாயிருப்போம். உபத்திரவத்தின் நாட்களிலும் கொள்ளை நோயின் மத்தியிலும் உதாரத்துவமாக காணிக்கைகளை வீடுகளில் சேகரித்து கொண்டு வந்து தந்த யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் சபை நடத்த அனுமதி கிடைக்காததால் காணொலி மூலமாய் ஒளிபரப்பப்படுகிறது. இதுவரை சபைக்காக உழைத்த பரிபாலன குழு அங்கத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வாரத்தின் ஞாயிற்றுக்கிழமை 11/7/21 ஆராதனை வேளையில் சேகரிக்கப்பட்ட காணிக்கையின் விவரம் பேக் கலெக்ஷன் 12,650 ரூபாய், ஆல் ரெண்ட் 2,500 ரூபாய், மேரேஜ் பேன் 1,500 ரூபாய், மேரேஜ் ஃபீஸ் 6,000 ரூபாய், மிஷினரி ஃபண்ட் 3,500 ரூபாய், எஜுகேஷன் ஃபண்ட் 1,500 ரூபாய், மெடிக்கல் ஃபண்ட் 2,500 ரூபாய், மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் 50,100 ரூபாய், HF ஃபண்ட் 300 ரூபாய், DRF 4,350 ரூபாய், மொத்தம் 84,900 ரூபாய், 84,900 only. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற வாரம் 25/7/21 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 ஆராதனை நடைபெறும். சபையால் குறித்த நேரத்தில் வந்து ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் காணொலி அலைவரிசை மூலமாய் ஒளிபரப்பப்படும். கடந்த வாரம் விசேஷமாக நம்முடைய முதல் பரிபாலன குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருச்சபையுடைய மூப்பர்களிலே செயலராக, பொருளராக, உக்ரானக்காரராக நியமிக்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் செயலர் மிஸ்டர் சிம்சோன் ஐயா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நம்முடைய பொருளராக திரு குமார் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். நம்முடைய திருச்சபையின் ஸ்டுவர்ட் உக்ரானக்காரராக திரு தங்கராஜ் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இன்னும் மற்ற காரியங்களுக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் தலைவிகள் உண்டு. விசேஷமாக நம்முடைய சண்டே ஸ்கூல் சிறுவர் ஊழியத்தின் மத்தியிலே சூப்பரண்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட குழுவினர் மிஸ்ஸஸ் ஜெயசீலி ஜெபகுமார் அவர்கள் சூப்பரண்டாக, டெபுட்டி அல்லது உதவி சூப்பரண்டாக மிஸ்டர் ஜோன்ஸ் நவஜீவன் மற்றும் மிஸ்ஸஸ் பிரியா சாமியல் இவர்கள் திருச்சபையினுடைய பிள்ளைகள் ஊழியத்தில் சிறுவர் ஊழியத்தில் அவர்கள் பங்கேற்று அதில் தங்களுடைய தலைமைத்துவத்தை கொடுப்பார்கள். வருகிற வாரம் 25 ஜூலை மாதம் ஆராதனை முடிந்த பிறகு எல்லா திருச்சபையின் மூப்பர்கள் தலைவர்கள் தலைவிகள் எல்லோருக்கும் ஒரு முகாம் உண்டு. எல்லோரும் இணைந்து அதற்காக ஆயத்தத்தோடே ஜெபிக்க வரப்போகிறார்கள். இந்த ஜப நேரம் முக்கியமாக ஒவ்வொருவரும் வந்து அந்த கலந்து கொள்ள அவர்களை உற்சாகப்படுத்துகிறேன். குடும்பங்களாக வந்து அந்த நாள் ஒரு முழு நாளாக காலையிலிருந்து மாலை வரையிலும் இருந்து நாம் ஆயத்தப்பட போகிறோம். அதனால் அதற்காக சபையார் அனைவரும் ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரப்போகிற ஊழியங்கள் திருச்சபைக்காக என்னென்ன திட்டங்கள் வகுக்க வேண்டுமோ அதெல்லாவற்றையும் வகுக்கப் போகிறோம். அதனால் அதற்காக சபையார் ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய சண்டே ஸ்கூல் ஆன்லைன்லே நடைபெறும். சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி நம்ம நடந்து கொண்டிருக்கிறது. காலை 10:30 11:30 மணி வரையில் நம்முடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் கலந்து கொள்வார்கள். வாலிபர்கள் 11:30 to 12:00 அளவில் அவர்களும் கூடி வருவார்கள். பெண்கள் ஐக்கிய சங்கம் அதே வேளையில் அவர்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமை 3:00 to 4:00 மாலை அவர்கள் கூடி வருகிறார்கள். அது தொடர்ச்சியாக நடைபெறும். சபையார் அனைவரும் அதில் பெண்கள் அதில் கலந்து கொள்ள உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்கள் கூட்டம் இந்த வாரம் நடைபெறாது, வருகிற மாதத்திலே அது நடைபெறும். ஏனென்றால் இந்த முழு நாள் நம்ம இங்கே கூடி வருவதனாலே இந்த வாரம் இந்த மாதம் இல்லை, அடுத்த மாதத்திலே நாம் ஆண்கள் கூட்டம் நடைபெறும். அதில் சபையார் மிக விசேஷமாய் திருச்சபையுடைய மூப்பர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு
கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு வருவோம். கொண்டு வந்தவர்கள் நீங்கள் முன்பாக வந்து நீங்கள் கொடுக்கலாம், உங்களுக்காக ஜெபிக்கப்படும். விசேஷமான காணிக்கைகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்துவோம். வீடுகளில் இருக்கிறவர்கள் விசேஷமாக உங்களுடைய பிறந்தநாள் திருமண நாளுக்காக நீங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்திருப்பீர்கள். ஆலயம் ஆராதனையிலே நீங்கள் அதை வந்து கொண்டு வரலாம். விசேஷமாக வாரம் வாரம் வர முடியாதவர்கள் உங்களுடைய வார காணிக்கை ஆலயத்தில் வந்து போட முடியல என்றால் வீடுகளில் நீங்கள் சேகரித்து வச்சுருப்பீங்க, அதையும் நீங்கள் கொண்டு வரலாம். அதே வேளையில் உங்களுடைய மாத சந்தா, நம்முடைய சபைக்கு கொடுக்கின்ற மாத சந்தாவும் உங்களுக்கு கொடுக்கிற உரைகள் உண்டு. அந்த உரைகளோடு நீங்கள் அதையும் கொண்டு வர உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆண்டவருக்காக நாம் செலுத்த வேண்டிய காரியங்களை ஆண்டவருக்கு நாம் செலுத்திவிட உதவி செய்வார். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய காத்திருக்கின்றார். நம்முடைய காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வருவோம். காணிக்கை பாடலாக நாம் 239வது பாமலை. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசவே, அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம் என்ற பாடல். 239வது பாமலை. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மந்திராமல் அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். வீர நன்மைக்கும் மொழி வீசுவோம், உலகின் மயிருள் நிக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருளிக்கவே, அந்தகார லோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். காணிக்கைக்காக நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே எங்களுக்கு நீர் உம்முடைய சமூகத்திலே வந்து உமக்கு காணிக்கைகளை படைக்க நீர் செய்த நன்மைகளை எண்ணி உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்த நாங்கள் வந்திருக்கிறோம். விசேஷித்த காணிக்கைகளை படைத்தவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமண நாள் ஆண்டவரே, பிறந்த நாள் கொண்டாடினவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கின்றோம். இந்த புதிய ஆண்டிலே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான அப்படியே கிருபியும் பலனையும் நீ தாரும், நீண்ட ஆயுசு காலத்தை தாரும். சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே இந்த ஆண்டு சிறப்பாய் காணப்பட நீர் அவங்களுக்கு முன்பாக சென்று நல்ல மேய்ப்பினை போல புல்லுள்ள இடங்களிலும் அமர்ந்த தண்ணீரண்டையும் அவர்களை கொண்டு செல்ல ஜெபிக்கிறோம். விசேஷித்த உடைய கிருபை நீங்கள் அவர்களுக்கு தாரும் சுவாமி. கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தில் எண்ணின காரியங்களாம் வாக்கி செய்யும். கர்த்தாவே, சரீர சுகவீனங்களோடு இருக்கிறவர்களுக்கு உடைய சுகம் அளிக்கிற கரம் நீர் ஏகோவா ராஃபாவாக இருந்து அவர்களை சுகப்படுத்தும் சுவாமி, பலப்படுத்தும் ஆண்டவரே, பரிபூர்ணப்படுத்தும். உம்முடைய சன்னிதானத்தில் வந்து உமக்கு சாட்சி கூற நீ கொண்டு வாரும் சுவாமி. நீ செய்த செயல்களை எண்ணி உமக்கு நன்றி செலுத்த நீ கொண்டு வாரோம். விசேஷமாக சுவாமி, என்ன தேவைகளோடு உடைய பிள்ளைகள் இந்த காலவெளியிலே உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கின்றார்களோ அவர்கள் ஒவ்வொரையும் நீர் ஆயத்தப்படுத்தும். அவருடைய எல்லா தேவைகளையும் நீ சந்தியும். உள்ளும் புறமாய் அறிந்த கடவுள், நான் கேட்கும் முன்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்த தேவன்,
நீர் அதற்கேற்றாற்போல் அவங்களை சந்திக்க முடியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே மால் கூடாதது ஒன்றுமே இல்லை சுவாமி, மால் எல்லாம் கூடும். இல்லை உம்முடைய கிருபை அவங்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தாவே குடும்பங்களில் திருச்சபையின் மக்கள் ஆண்டவரே அநேக தங்களுடைய குடும்ப பிள்ளைகளை இழந்திருக்கலாம், அவங்களுக்கு ஆறுதல் கூறும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நாளிலும் கூட திருமணத்தில் இணைக்கப்பட்ட, கடந்த மாதங்களில் இணைக்கப்பட்ட தம்பதிகளையும் அவருடைய குடும்பங்களையும் நீ தோங்கி தந்தீர், அதற்காக நன்றி. இந்த குடும்பங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. கர்த்தாவே இந்த வேளையிலே விசேஷமாக திருமணத்துக்காக ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயத்தில் இணைக்கப்பட்டு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வந்து உங்களுடைய ஆராதனையிலே பங்கு கொள்ள, அந்த திருமண நாளுக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற வாலிப பிள்ளைகளையும் நீ ஆயத்தப்படுத்தும், குடும்பங்களை ஆசீர்வதியும் சுவாமி. கர்த்தாவே தங்களுடைய மத்தியில் சுவாமி என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு என்னுடைய பிள்ளைகள் வந்தால் அனைத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். விசேஷமாக கர்த்தாவே இந்த கடந்து போன தேர்தலிலும் கூட ஏற்ற தலைவர்களையும் தலைவிகளையும் ஏற்படுத்தி நீர் திருச்சபையின் மூப்பர்களாக அவளை நியமித்தீர், அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் ஆண்டவரே இந்த நாளிலே செயலராக பொருளராக ஆண்டவரே திருச்சபையின் உக்ரானக்காரராக திருச்சபையின் திருப்பணிக்காக ஒவ்வொன்றையும் நீ நியமித்திருக்கிறீ, ஒவ்வொரு பேர்பேராக உடைய கரங்களை கொண்டு வருகிறோம். அவர்கள் செயலாற்றப் போகிற ஒவ்வொரு ஊழியங்களையும் ஆசிரியம், அவர்களையும் உடைய குடும்பங்களை ஆசிரியம், உங்களுடைய கிருபையின் கரம் அவர்களை தொட்டு பலப்படுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். உடைய பரிபூர்ணத்தால் நிரப்பு சுவாமி. நீர் என்னென்ன திட்டங்களை எங்களுக்காய் வைத்திருக்கின்றோ இந்த திருச்சபையின் வளர்ச்சிக்காய் முன்னேற்றத்துக்காய் எல்லோரும் இணைந்து செயல்பட சபையார் அனைவரையும் உடைய கரங்களை கொடுக்குறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த சமூகத்திலே கொண்டு வருகிறேன். இந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் பேர் பேராக ஆசீர்வதியும் உடைய சந்நிதியில் வந்து ஆண்டவரே நம்மை ஆராதிக்கே கொண்டு வரோம். இந்த எல்லா விதமான சூழ்நிலைகள் சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாம் மாற்றி அமைத்து சுவாமி சமாதானத்தோடைய நம்மை ஆராதிக்க எங்களுடைய உள்ளத்தில் அதை திறந்த மனப்பான்மையோடைய எந்த விதமான தடைகள் இல்லாமல் கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நம்மை ஆராதிக்க வேண்டும் சுவாமி, உன் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களை ஆசீர்வதியும். வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக ஜெபிக்கிற அந்த ஜெபிக்கிற வேளையில் சுவாமி அவங்களுக்கு எந்த ஆபத்துகளோ எந்த நாச மோசங்களோ பிசாருடைய செயல்களோ உடைய பிள்ளைகளை அணுகாத இப்படி ரத்த கோட்டைகளாய் மறைத்து கொள்ளும். சகல நன்மையில இருப்போம். கொடுத்துருக்க அனைத்து காரியங்களையும் இப்படி நாமத்தினாலே ஆஸ்ரதிக்கிறோம். அது இப்படி ராஜ்ய மகிமைக்காக எடுத்து உபயோகிக்க வேண்டுமா, அது பல்லிகை பெருக உபயோகிக்க வேண்டுமா, அப்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. சகல ஆவிக்குரிய ஆசிரம் நிரப்பி காத்துக்கொள்ளும். எல்லா துதி கன மைமுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். பரமேஸ்வர எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அன்புள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிற நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களும் மன்னியும். எங்கள் சோனிக்குள் பிரவேசிப்பு நாமத்தையும் இந்த ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றையும் கொண்டே உம்முடையவைகளே, ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவர் மேலே நாம் எடுத்திருக்கிற தீர்மானங்கள் மேலே நிலைத்திருப்பதாக, ஆமேன். நம்முடைய ஆராதனைக்கு முடிவு பாடலாக கீர்த்தனைகளிலே 348வது பாடல், நல்லாவி ஊற்றும் தேவா நற்கனி நான் பெற்ற நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா என்ற பாடல் நாம் பாட கேட்போம். ஆவீந்திரே வெந்தே கோஸ்தே நாலிலே
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே கடந்து செல்வோம்.